हेलो व्यूवर्स, வணக்கம். நான் தான் உங்கள் சச்சின் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ஃபினிட் மூவி பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியில் பார்த்தோன்னா ப்ரைம் வீடியோஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 10 out of 10. அண்டு இந்த படம் வந்து பார்த்தோன்னா தமிழில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இதே மாதிரி 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் வந்து பார்த்தோன்னா ஆண்டனியோ ஃபிக்யூ. ஸோ இதில் நடித்தவங்களை பற்றி பார்ப்போம். மார்க் வெல்பிங், இவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. இவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் நிறையா படத்தில் வந்திருப்பார். அண்டு த பிளாக் பேந்தர் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த படத்தில் இருக்கார். அந்த படத்தில் நடித்தவரும். ஸோ ஒவ்வொன்றும் நான் ரீட் பண்ணல. நடித்தவங்களோட பேர், அவங்க ஃபோட்டோலாம் நான் ஸ்க்ரீனில் ப்ரே பண்ணுறேன், அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இவங்க எல்லோரும் தான் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டு கதை. ஸோ உங்களுக்கு பிடிக்குன்னு நான் இந்த கதையை சொல்கிறேன். சயின்டிஃபிக் மூவிஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கதைக்குள்ளே போகலாமா? ஓரளவுக்கு நீங்கள் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அந்த இன்ஃபினிட் மூவி பற்றி நான் ஓரளவுக்கு உங்களுக்கு நடித்தவங்களை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரேட்டிங் பற்றியும் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவாக நடித்தவர் வந்து பார்த்தோன்னா இவர் தான் மார்க் வெல்பிங். இவர் வந்து பார்த்தோன்னா தமிழில் படம் மூவிஸில் நிறையாவே நடிச்சிருக்காரு. நிறையா படம் இவரோடத்து வந்துட்டு உங்களுக்கு அவர் தெரிஞ்சவர் தான் நினைக்கிறேன். அவர் நிறையா படத்தில் வந்திருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சயின்டிஃபிக் மூவி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து என்ன கான்செப்ட்னா புனர்ஜென்மம் அந்த மாதிரி, இப்போ ப்ரெசண்டில் அந்த மாதிரி இவர் வந்து மறுபு ஜென்மம் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டே வராரு. 1750s வந்து இவர் பிறக்கிறாரு. அண்டு அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு வெப்பன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்துட்டு வில்லன் கையில் போகாமல் எப்படி காப்பாற்றிட்டு வராரு இந்த செஞ்சுரி வரைக்கும், இவங்க மறுஜென்மம் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் இவங்க வந்துட்டு இவங்களோட டீம் இருக்கும். ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இறந்து போய் மறுஜென்மம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அண்டு அந்த வெப்பனை வந்துட்டு வில்லன் கைக்கு போகாமல் காப்பாற்றிட்டே வர்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட். அண்ட் இதோட ரெகுலராக இதோட பாட்டு வந்து வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் இதோட எண்டிங் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா இவர் மறுஜென்மம் எடுத்து நம்ம ப்ரெசன்ட் லைஃபுக்கு இருக்கார் நம்ம ஹீரோ. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அவருக்கு அந்த வெப்பனை பற்றி எதுவுமே ஞாபகம் இருக்காது. பட் ஆனால் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறையா கனவு அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ அவர் மரணில் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு அவருக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. ஸோ வேலை கிடைக்காமல் ஹவுஸ் ரெண்ட் கொடுக்க முடியாமல் அவரோட இந்த பிரச்சனைக்கு டேப்லெட்ஸ் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ இவர் ஸ்டார்டிங் பிகினிங்கில் பார்த்தோன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட், அந்த செஞ்சுரிஸில் 1750s வந்து பார்த்தோன்னா ஒரு கத்தி வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலானது, ஹேண்ட்மேடு. ஸோ அதை வந்துட்டு இவர் அந்த ஃபஸ்ட் ஜென்மத்தில் பண்ணதை வந்துட்டு இவருக்கு இந்த மைண்டில் ஞாபகம், அந்த சம் மெமரிஸ், இவருக்கு நாலேஜ் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பல வருஷமாக ரீபார்ன் பிறந்து இவருக்கு நாலேஜ் எல்லாம், ஒரு பொருளை பற்றி யாரும் சொல்ல தேவையில்லை, அதை பற்றி கேள்விப்பட தேவையில்லை, இவருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா இவர் வந்துட்டு அந்த வெப்பனை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆள் கையில் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆள் வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு டீல் என்னென்னா இவருக்கு தேவையான டேப்லெட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். அது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்துட்டு கிடைக்காது. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு அவர் தரணும். ஸோ அதுதான் வந்துட்டு டீலு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க டீலுக்குள்ளே ஏதோ இவர் ப்ராப்பராக இவரோட வெப்பன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த அதுக்கு பதிலாக அவர் கொடுக்குறதுல ஏதோ பிரச்சனை வரும் அந்த மருந்து கொடுக்குறதுல. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபைட் சீனு. ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா தப்பிச்சு இவர் ஓடி வர்றாரு. அண்ட் இவரோட அந்த ஞாபகங்கள் வந்து இந்த மெமரிஸ் வந்துட்டு ரீகால் ஆகி வந்துட்டு ஒரு மயக்க நிலையில் போயிட்டு மேலேருந்து கீழே விழுந்து காரில் விழுந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் வில்லனும் கண்டிப்பாக இருப்பான்.
அவரும் வந்துட்டு அந்த செஞ்சுரிஸ்லேருந்து ரீபான் பண்ணிக்கிட்டே வராது. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஐ மீன் இவர் ரெடி பண்ண வெப்பனை வச்சுட்டு இந்த பர்சன் வந்துட்டு அந்த மறுஜன்மம் கேரக்டர் வந்துட்டு இவர் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவரை தேடி வராங்க. அண்டு இவருக்கு நிறைய டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, ஐ மீன் அந்த கேரக்டர் இவர் தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வில்லன். அதிலலாம் இவர் பாஸ் ஆகிடுறாரு. அண்ட் கரெக்டாக வந்துட்டு அந்த வெப்பன் நான் சொன்ன இல்லை உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு வெப்பன் இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ஐ மீன் அதுக்கோசரம் தான் வந்துட்டு இவர் ஆக்சுவலாக தேடவே ஐ மீன் தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ ப்ராசஸ்லாம் நடக்குது. பட் ஆனால் அது இவருக்கு மெமரியிலே இருக்காது, ஏன்னா இவர் எதுவுமே இதை நம்ப மாட்டார் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐ மீன் இவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், ஒரு கார் வந்துட்டு இவங்க ரூம்குள்ளே வந்துட்டு முட்டுது. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு லேடி வந்துட்டு வெளியே வராங்க, அந்த வில்லனை வந்துட்டு அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காருக்குள்ளே உட்காருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது ஐ மீன் ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐ மீன் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டண்ட் சீன் காமிப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாமே காரு வந்துட்டு போலீஸ் வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் பேஸ்டு சயின்டிஃபிக் பேஸ்டு மூவி தான் இது. ஸோ எப்படின்னா அங்கேருந்து வராங்களா. ஸோ அப்புறம் கார் ஓட்டிகிட்ருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஆனால் இவன் எதுவுமே நம்ப மாட்டாங்க, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக இதுதான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மறுபடியும் என்னை வெளியில் விட்டிங்கன்னா அந்த வில்லன் வந்துட்டு என்ன துரத்தும், அதுக்கு பதிலாக நான் உங்கள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே நிறையா பல விஷயங்கள் இவரோட மெமரி சம்மந்தப்பட்டது, பூர்வஜம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்க்குறாரு. ஸோ அங்கேருந்து ஓரளவுக்கு எதுவும் மெமரிஸ் இவர் ரீகாயில் ஐ மீன் இவருக்கு ஞாபகம் இல்லைன்னு இல்லை அந்த வெப்பன் எங்கே இருக்குன்னு, ஐ மீன் உலகத்தை அழிக்கிற அந்த வெப்பன் வந்து எங்கே இருக்குன்னு ஞாபகம் இல்லைங்கிறதுனால வந்துட்டு அது மறுபடியும் மெமரிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஐ மீன் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்லலாம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிற சில வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல போனோம்னா இவருக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஞாபகம் வருது, ஐ மீன் ஒரு கிளீனிக் சென்டர் மாதிரி அங்கே போகிறாரு. ஓரளவுக்கு ஞாபகம் ஐ மீன் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அது எப்படியோ நம்ம வில்லன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வெப்பனை வந்துட்டு சஸ்பென்ஸ் நான் வச்சுருக்கேன், ஏன்னா எங்கே இந்த வெப்பன் ஐ மீன் அந்த உலகத்தையே அழிக்கிற அந்த வெப்பன் வந்து எங்கே இருக்குன்னு ஐ மீன் சொன்னதை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். ஸோ அந் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் நம்ம வில்லன் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த இவங்களுக்கு முன்னாடியே அந்த வெப்பனை வந்து எடுத்துடுறாங்க. அண்டு அவர் நம்ம உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுறது அண்ட் இவங்க வந்துட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கதை, பாருங்கள். சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன், ஏன்னா இதெல்லாம் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் சஸ்பென்ஸோடையே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறேன், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.